வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். கடன் வாங்கித்தான் 2023 ஜனவரியிலிருந்து 2025 மே வரல நீ வண்டி ஓட்ட முடியும். 15 மார்ச் 2024 பெண்ணுகளாக இருந்தால் கருக்கலைப்பு ஏற்படும். இவ்வளோ நாள் தவம் இருந்து ஒரு கரு உருவாயிருக்குன்னா அதுவும் கருக்கலைப்பாயிடும். 6 லட்சம் இருந்தாக்க இதைத்தான் கொடுப்பான், கடன் வழக்கு நோய். அதை கொடுத்து அதில் சரி பண்ணி காப்பாற்றுவான், அவ்வளோதான் விஷயம். வர்ற வருமானத்தை பூரா வாங்கிக்கிறான். அங்கேருந்து எப்படி ரிலீஸ் ஆகுறதுன்னு தெரியல, முழிக்கிறீங்க. இல்லை நீங்கள் நம்பி கொடுத்த இடத்துல மோசம் போயிடுறீங்க, அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வுகள் ஏற்படும், எச்சரிக்கையாக இருந்து காப்பாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே. நான் தற்போது சோபகிருத வருடம் மாசி மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாதராசி பலபலை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2024, செவ்வாய்க்கிழமை 3-4 பிஎம் முதல் 14 மார்ச் 2024 மதியம் 12:34 பிஎம் வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசையில் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன கன்னி ராசி அன்பர்களே, கடன் வாங்கித்தாங்க எல்லாரும் 6ஆம் இடத்துல சனி வந்துட்டாங்கனாக்க என்ன பண்ணுவார்? 6ஆம் இடத்துல சனி வந்தோன்னு உங்களை பாரத நாட்டின் பிரதமர் ஆகிடுவார். கடன் வாங்கித்தான் 2023 ஜனவரியிலேருந்து 2025 மே வரல நீ வண்டி ஓட்ட முடியும். ஏற்கனவே வண்டி வியாபாரம் பண்ணுறோன்னா இருந்தால் கொடுத்து நல்லா வாங்கலாம். இல்லாதவங்களுக்கு கடன் தான் வாங்கணும். வாங்குங்க, இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ரைட், இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பெண் வழி, அதன் மூலமாக ஒரு பொருளாதார வரவு வருது. இந்த மாதம் ஆரம்பித்து 13 பிப்ரவரிக்கு அப்புறமா அடுத்த 14 பிப்ரவரியிலிருந்து 17 பிப்ரவரியிலாம் அசிங்க அவமான மானபங்கம் வருது. இப்படி சொல்லணும், ஜோசியம் சொல்லலாம். என்ன விளையாட்டு, அதுதான் வானமண்டலத்தோட கனெக்ஷன் இருக்கணும், வாக்குப்பலம் இருக்கணும் அது பலிக்கிறதுக்கு. ரைட், அப்படி இருக்குதே. மேலும் மூளையை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமான்னு இருக்குது. ஐஸ் வாட்டர் அப்படி இருக்குது, பிரெயின் அப்படியே எரியுது. தக 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 தகதன் தக 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 வேண ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, அப்படி இருக்குது. ஏய், தகப்பனுக்கு உங்களுக்கு சண்டை, சகோதர சண்டை, மனைவியோட மட்டும் சண்டை இல்லை,
அங்கே மட்டும் நல்ல ஊடல் இருக்குது, மற்ற இடத்துலலாம் கூடல் இருக்குது. அங்கே மாத்திரம் கூடல் இருக்குது மனைவியோட, மற்ற இடத்துலலாம் ஊடல் இருக்குது. முத்தான நாலு பலன்கள் கேளுங்க. 5 பிப்ரவரி 2024 15 மார்ச் 2024 பெண்களாக இருந்தால் கருக்கலைப்பு ஏற்படும். இவ்வளோ நாள் தவம் இருந்து ஒரு கரு உருவாயிருக்குன்னா அதுவும் கருக்கலைப்பாயிடும். ஆண்களுக்கு பிபி வந்துடும். முயற்சிகள் நிறைய பண்ணுவீங்க, பலன் வந்து 10ல் 2 நடந்தால் பெரிய விஷயமா இருக்கும். மனைவி தாலி கூட போயிடுச்ச குருஜி, எல்லோரும் ஆறாம்படுத்த சனின்னாங்களே, ஆனால் போயிடுச்சுன்னா போகும். அது ஒரு பிளானட். மனைவி தாலி போய் மாட்டினது வேறு பிளானட், இது ஒரு பிளானட், அது ஒரு பிளானட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீ வா மேன், நம்ம ஜோதிடா கூகுள் மீட் கிளாஸுக்குன்னு சொல்கிறேன், நீ தான் வரமாட்டேன்றே, நான் என்ன பண்ணுறது அப்படி இருக்குது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. கொண்டு போய் பிபியில் தலை வெடித்து வந்துடும். சில பேருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வரும் இந்த நேரத்தில். 5 பிப்ரவரி 2024 15 மார்ச் 2024 ரொம்ப உடம்பு அலட்டிக்கிட்டிங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் வருதுங்க. சும்மா கிடையாது. என்ன விளையாட்டா ஜோசி, என்ன கிள்ளுகிறியா? பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி, சில பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சரை வரத்துக்கு அதிகாரம் உண்டு. எச்சரிக்கையாக இருங்க. 6 லட்சம் இருந்தாக்க இதைத்தான் கொடுப்பான், கடன் வழக்கு நோய். அதை கொடுத்து அதில் சரி பண்ணி காப்பாற்றுவோம், அவ்வளோதான் விஷயம். அப்படி புரிஞ்சுக்கணும். சும்மா கிடையாது ஜோசியம். பல பிறவி கான்ஷியஸ்னஸ் அனுபவம், பல பிறவியில் உழைச்சிருந்தால் தான் இந்த பிறவியில் வாக்குப்பலமே வரும். ரைட். அடுத்ததாக 19 பிப்ரவரி 2024 முதல் 7 மார்ச் 2024 உங்கள் தொழில், உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கௌரவம் எல்லாம் போய் கடங்காரங்கிட்ட மாட்டிக்கிச்சு. அவன் போட்டு உங்களை அமைக்கிட்டான், வர்ற வருமானத்தை பூரா அவன் வாங்கிக்கிறான். அங்கேருந்து எப்படி ரிலீஸ் ஆகுறதுன்னு தெரியல, முழிக்கிறீங்க. மேலும் வருகின்ற 7 மார்ச் 2024 மேலும், அதாவது 19 பிப்ரவரி 2024 முதல் 7 மார்ச் 2024 உங்களுடைய லட்சியம், உங்களுடைய தொழில் போய் அகப்பட்டு போச்சு கடங்காரங்கிட்ட, வழக்கில் நோயில், அதை எப்படி மீட்டெடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே மீண்டும் 11 பிப்ரவரி 2024 குடும்பமும் போய், தகப்பனும் போய், உங்கள் மொத்த சேமிப்பும் போய் கடங்காரங்கிட்ட மாட்டிக்குது. இல்லை நீங்கள் நம்பி கொடுத்த இடத்துல மோசம் போயிடுறீங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரத்தில் முன்னாடி சொல்கிறதுனால தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு அதை ஷேர் பண்ணி பலரையும் காப்பாற்றுங்க. இந்த மாதிரி அதுக்கு தான் ஷேர் பண்ணுன்றது. ரைட். நீங்கள் பண்ணலனாக்கா உங்களுக்கு புண்ணியம் கிடையாது. இதுதான் இந்த ஜென்மத்திலேயே புண்ணியமாக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்திலையும் காப்பாற்றும், அடுத்த ஜென்மத்திலையும் காப்பாற்றும். சோறு போட்டால் என்ன ஒரு வேலைக்கு? இதை காப்பாற்றிருக்கீங்கன்னா அவனோட கை இருப்பே காப்பாற்றிட்டீங்களே. ரைட். அடுத்தது 7 மார்ச் 2024 முதல் 30 மார்ச் 2024 இந்த மாதம் 14 மார்ச் முடிஞ்சாலும் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது காரணம், பெண் பிள்ளைகளில் பாலியல் வன்புணர்வுகள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்து காப்பாற்றிக்கொள்ளுங்கள். இல்லைன்னா அவ்வளோதான், அதோகதி, ஒன்றும் பண்ண முடியாது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தெரிகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து நன்மை அடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கன்னியாராசி அன்பர்களுக்கான பலாபலம் இதுவரை கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும்.
ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவியினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone: 0442-370-772. Contact: 9952-95962, 98409-57612. Website: www.srimehru.org.